வீட்டில் பன்னீர் முட்டையும் இருந்தாலே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணலாங்க. பன்னீர் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. இதில் பன்னீர் இருக்குங்கிறது கூட தெரியாமல் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதோட காலையிலேயே இதை சாப்பிட்றதுனால ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். இங்கே ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேங்க, அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். அந்த முட்டைக்கு தேவையான அளவு மிளகு பொடி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு விட்டுக்கோங்க. எப்பவுமே முட்டை ரெசிபி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கொச்சை வாடை, அந்த கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கும். அடுத்து இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 50 ஒரு 75 கிராம் அளவுக்கு பன்னீரை துருவி இங்கே சேர்த்துருக்கிறேன். பன்னீர் பிடிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கியூப்ஸாக கூட நீங்கள் நறுக்கி போடலாம். பன்னீர் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துருவி நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வாயில் தென்படாமல் அழகாக சாப்பிட்ருவாங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாவை வட்ட வட்டமாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும். பன்னீரையும் முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்பவே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இதை ஒன்று தோசையாகவும் இதை வார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இட்லியாகவும் கூட இதை ஊற்றிக்கலாம். தோசையாக வார்க்கறதுக்கு முதல்ல தோசைக்கல்லை காய வச்சுருங்க. லைட்டாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கடுகும் சீரகத்தையும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரை ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தோசை மாதிரி நல்லா சரசரன்னு இழுக்க வராது, ஜஸ்ட்டு திப்பி திப்பியாக இழுக்க வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒன்று போல் வட்டமாக சுற்றி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை மறுபக்கம் திருப்பி போட்டோன்னா ஒரு சூப்பரான பன்னீர் முட்டை தோசை நமக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி அடுத்து இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு வழக்கமாக நீங்கள் ஊற்றுற இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு லைட்டாக எல்லா குழியும் கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த இட்லி வந்து லைட்டாக எம்பி வரும், அதனால கொஞ்சமாக ஒரு குழியிலையும் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வழக்கமாக இட்லியை வைக்கிற மாதிரி தான் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கையும் இட்லி தட்டை வச்சு ஒரு தட்டு பூட்டை மூடி ஒரு 5-7 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான பன்னீர் முட்டை இட்லி ரெடி ஆயிரும். இந்த ரெண்டு ரெசிபியுமே, அதாவது பன்னீர் முட்டை தோசையும் பன்னீர் முட்டை இட்லியும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன ரெசிபி வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லி அந்த ரெசிபியை பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.